எங்கங்க டெட் பாடி வந்துருச்சு வெளியே போயிருச்சா? என்ன டெட் பாடியே வெளியே போயிருச்சா? இன்னைக்கு கண்டென்ட் சுடுகாட்டில் பிரியாணி உட்காந்து சாப்பிட போறோம் நாங்க எல்லாருமே. இந்த இலையில விரிச்சு விளையாட்ட ஆரம்பிச்சு இப்ப ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. எனக்கு என்னது புரியல. ஹாலோவீன்ஸ் டே ஸ்பெஷலா இந்த வீடியோ வருது, பார்த்து என்ஜாய் பண்ணு. பிரியாணி சாப்பிட போறோம், அதை வந்து நல்லா படையல் மாதிரி வச்சு சாப்பிடலாம். இவ்வளவு பெரிய இலைய விரிச்சு அதுல பிரியாணிய போட்டு நானும் அலை மீன் நல்லா சாப்பிட போறேன். சிக்கன் இவருக்கு ரொம்ப ஃபேவரேட். யாரும் அன்னியன் படத்துல வர மாதிரியே வராங்களே. பேரு பிரிகிட்ட ஜப்போ. இதெல்லாம் போதுறோம் செருப்போ போ வரைக்கும். Man is here. Yes, the real Danny. What's up, guys? நாங்கள் வந்து கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ரேண்டனாட்டிகா வீடியோ மூலியமா ஒரு சுடுகாடை வந்து கண்டுபிடிச்சோம். கல்லற போன டைம் அந்த சுடுகாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இவர் லைஃப்ல நிறைய மாற்றங்கள். சமத்துல அங்க போது ரோடே ஒரு மாதிரி இருக்கு. ப்ரோ லைட் எல்லாம் கிடையாது. அப்புறம் லைட் கிடையாது. போகும் ரோடு சின்னதா வர மாதிரி இருக்கு. மாய உலகத்துக்குள்ள கொண்டு போகுது. இதை தாண்டி கிரேவியாடும் இருக்கு. அங்க நான் எரிச்சிட்டு இருக்காங்க. இங்க வந்தப்ப செம்ம ஸ்மெல். இப்ப கம்ப்ளீட்டா ஸ்மெல் போயிடுச்சு. என்னன்னு தெரியல. ஆஹ், போயிடுச்சு தானே? ஆமா, எரியறதையும் காணா. லைட்டா இருக்கே தவிர ரொம்ப இல்ல. அந்த எரியறது மட்டும் தெரியல. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்ச நேரத்துல. இந்த கல்றெல்லாம் வந்து அதை மறைச்சிட்டு இருக்கு. ஸ்பெஷலா பண்றோம் நம்ம சேனல்ல. ஒரு அந்த கோஸ்டுக்குன்னு உள்ள ஒரு டே ஹாலோவீன் டே. இன்னைக்கு சுடுகாட்டுக்கு வந்திருக்கோம். பிரியாணி எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேர் வந்து எங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தீங்க 3 AM சேலஞ்ச் மாதிரி நைட்டில் போயிட்டு சுடுகாட்டில் சாப்பிட சொல்லி நிறைய பேர் எங்ககிட்ட கேட்டிருந்தீங்க. நான் ரொம்ப நாளாக என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் இருந்தது இந்த ஒரு சேலஞ்சு. இன்றைக்கி என்னென்னா, எனக்கு எவ்வளவோ இடத்துல வீடியோ எடுத்திருக்கோம். எனக்கு இங்கே வந்தோன்னே ஒரு வைப், வேறு மாதிரி ஒரு வைப். உள்ளே என்ட்ரா காரில் வரும்போதே சூப்பராக இருந்துச்சு. உள்ளே வந்தோடனே சரியான ஸ்மெல்லு. உள்ளே அங்கே ஒரு டெட் பாடி வேறு எரிஞ்சிட்டு இருக்கு. என்ன விஷயம் சொன்ன போது கேம் வருது அந்த சரியான ஸ்மெல்லு. ஆனால்
ஓயமரியில் போய் ஒரு வீடியோ எடுத்திருந்தாரு, அதோட ஸ்மெல்லு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக ஓயமரியில் எப்பயுமே எரிஞ்சிட்டு இருக்கும், அந்த ஸ்மெல்ல கூட இது பயங்கரமாக ஸ்மெல். அதாவது டெட் பாடி எரியும் எரிக்கும் போது இந்த சம் திங்ஸ் எல்லாம் அதில் கூட இருப்பு, ஏன்னா ஸ்மெல் கெட்ட வாட வராமல் இருக்கிறதுக்கு. இங்கே அதெல்லாம் யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன், அதனால தான் இவ்வளோ ஸ்மெல் வருது. டேனி ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறீங்க, இந்த இடம் வந்து டேனிக்கு தான் ஞாபகம் இருந்துச்சு. இந்த இடத்த நாங்கள் ரேண்டனாட்டிக்கல கண்டுபிடிச்சிருந்தோம், அதனால அவரும் வந்திருக்காரு இன்னைக்கு. வேறு வழியில் வந்து தான் ஆகணும்னு சொல்லி வலுக்கட்டாய வரக்கூடாது நினச்சினோம், அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு நைட்டு ஹாலோவீன் டே, எங்களுக்கு இப்போதான் தெரிஞ்சது, அதனால எங்களால் அந்த பேய் மேக்கப்லாம் போட முடியல. அடுத்த வருஷம் சிறப்பாக பண்ணிடுவோம். இந்த வருஷம் நம்மளால முடிஞ்சது குட்டியா. இங்கே இருக்கிற பேய்களோட ஹாலோவீன் டே வந்து நம்ம இன்னைக்கு கொண்டாட போகிறோம். இதெல்லாம் சின்ன குழந்தைங்களோட சமாதி. நீங்கள் எங்கே கும்பிட்றீங்க? நான் ஏறிப்பாங்க. இன்னைக்கு கண்டென்ட்டே சுடுகாட்டில் பிரியாணி உட்காந்து சாப்பிட போகிறோம். நாங்கள் எல்லாருமே இந்த எல்லையில் விரித்
தெரியுதுன்னு நினைக்கிறேன். கேமரால தெரியுதா? தெரிய மாட்டேதா எரியறது. என்னடா என்னடா இங்க போறா? ஏன் கைய சட்ட நவறுங்க ப்ரோ, நவறுங்க ப்ரோ, இங்க போறா. கேமரால கட்டுறா? என்னடா ஜூம் பண்ணு, என்னடா இது? யாரோ உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்கு. ஜூம் பண்றா? ஜூம் இதுல பண்ண முடியாது ப்ரோ. அது என்ன இது கம் ப்ரோ, அந்த இடத்துக்கு வேணாம். சரி என்ட்ரன்ஸ் வழியா போகலாம், வாங்க. ஓயா மாதிரிலாம் சும்மா, ஏன்னா அதெல்லாம் வந்து மெயின் ரோட்டில் இருக்குது, பக்கத்தில் வீடுகள் இருக்குது, இங்கே எதுவுமே கிடையாது. எனக்கே சமத்திரலாம் இருக்குது. எவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க. ஓ மை காட், 1960 கட்டினது ப்ரோ இது. ஆமாம் ப்ரோ, எந்த இடத்துலையுமே இல்லாத மாதிரி இந்த இடத்துல ஒரு நமக்குள்ளே ஒரு அழுத்தம் தெரியுது. ஞாபகம் புரியுது உங்களுக்கு? ஆமாம் கண்டிப்பாக. அது ஏன் ப்ரோ எர்த்து ஹெவன் போட்டிருக்காங்க? எர்த்து ஹெவன் போட்டிருக்காங்க, இதை வந்து சொர்க்கன்னு சொல்கிறாங்க. விக்டோரியா எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, இந்த இடத்துக்கு தனியாக ஒரு நாள் வரணும்னு தோணுது. ஏன்னு தெரில, செம்மையாக இருக்கு. சவுண்டு கேட்டுச்சு. என்ன சவுண்டு? நாய் சவுண்டு மாதிரி தான் இருக்கு. சவுண்ட்? ஆமாம். இத்தனை பேர் இருந்தாலுமே பயமாக தானே இருக்கு. இலைய விரிங்க, இங்கே வச்சுட்டு நம்ம அங்கிட்டு போவோம். நைட்டு வச்சுனா ஃபுல் வியூவில் வச்சுருவோம். சோறுகிட்ட வருதான்ற மாதிரி பார்ப்போம். சரி கைஸ், இது வந்து சமாதியா இல்லை சாதாரண இதான்னு தெரில. யாரோட சமாதியாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நான் பர்மிஷன் கேட்டுக்கிறேன், சாதி சொல்லிக்கிறேன். கோவப்பட்டீங்கன்னா நாங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிறோம் சாப்பிட்றதுக்காக. இங்கே உட்காந்து சாப்பிட்றது தான் நம்ம சேலஞ்சுங்கிறதுனால இது வேற எங்கேயும் வச்சு பண்ண முடியாது. நைட் விஷன் இந்த இடத்த பார்த்து ஃபிக்ஸ் பண்ண வச்சிருக்கேன். நான் வந்தால் கூட இந்த இடம் தெரியுமா? பிரியாணி வாசனை என்னவே இழுக்குது. பே இழுக்கிற போது பிரேக்கு லெமன்லாம் புரிஞ்சு விட்றேன். நாங்கள் டபுள் ஷாட்டு போடு. குப்பையை போடாதீங்க, கவர்லேயே வைங்க. எங்கேயாவது வரப்போகுது டக்குன்னு பின்னாடி வந்து பக்கம் எழுந்துட்டு போகும்போது ஒவ்வொரு ஆளாக தனியாக அப்போ தெரியும். சொல்கிற மாதிரி முட்டை இருந்த பின்னாடி வந்து எழுந்துட்டு போயிருமா? நான் சொல்கிறது உண்மைங்க. ஒருத்தவங்க எரிஞ்சிட்டு இருக்காங்கன்னா அவங்க இங்கேயே தான் சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டில் யாரும் கூட்டிட்டு போக மாட்டாங்கன்னு ஒரு இதில் இருக்கும். வர வழியிலே சொன்னார் அவர். அது உண்மை. நீங்கள் வேணால் யாராக இருந்தால் ரிசர்ச் பண்ணி பாருங்க. இங்கே வந்தபோதே ஸ்மெல் வந்தது இல்லையா? இவர் சொல்கிற என்னன்னா, இது வந்து கிறிஸ்டியனோடது, ஹிந்து அவங்க தான் எரிப்பாங்க உடம்பு. கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் எல்லாமே இப்படி அடக்கம் தான் பண்ணுவாங்க. இங்கே வந்தபோதே ஒரு ரொம்ப நெகட்டிவான ஒரு ஃபீல். நான் இவ்வளோ நாள் உங்கள் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன், எவ்வளோ இடத்துல போயிருக்கேன், பட் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் கண்டிப்பாக மனசை தொட்டு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னால் இது சாப்பிட முடியுமானலாம் தெரியாது ப்ரோ. என்னால் முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சத்தியமாக நான் சொல்கிறேன் ப்ரோ, முடிஞ்சால் சாப்பிடுங்க. இல்லை அது வந்து ஒரு நெகட்டிவ் கர்மா வரும் அப்படின்னு தான் சொல்கிறேன்.
அவங்களுக்கு ஒரு பெரிய படையலை இந்த இடத்துல வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அவங்கள கூப்பிட்டு பார்ப்போம். அவங்க வந்து சாப்பிட்டாங்கன்னா நம்ம கேப்சர் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். வர எனக்கு தெரிஞ்ச வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆத்மாக்கள் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்காக நாங்கள் பிரியாணி கொண்டு வந்திருக்கோம், சிக்கன் லாலிபப் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு வேணும்னா வந்து சாப்பிட்டுக்கோங்க. உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கோம். உங்களை மீட் பண்ணி உங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக. இது உங்களுக்கான டே, ஹாலோவின் டே. ஹாலோவின் ஸ்பெஷலா நாங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்ல இந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்தா அந்த ஃபுட்டை நீங்க நம்மளை பார்த்து கத்துல அந்த சைட்ல பார்த்து தான் கத்துது. பாருங்க வருது. நீங்க வந்துட்டு இருக்கீங்களா? நீங்க பேசின சேம் டைம்ல நாய் குறைச்சது ப்ரோ. அதுவும் நம்மளை பார்த்து குறைக்கல, அங்க ஏதோ பார்த்துதான் குறைச்சிட்டு இருக்கேன். எரிஞ்சிட்டு இருக்கு பாருங்க, அங்க எரியுது பாருங்க டெட் பாடி. தெரியுதா கைஸ்? ஏன் கத்துற? ஏன் கத்துற? நாய் பார்க்கவே டிஃப்ரெண்டா இருக்கு. ஆமா, ஏன் கத்திட்டு இருக்க? எரியுது இடத்துக்கு நிறைய இருக்குது ப்ரோ, தாக்க வாய்ப்பு அதிகம். ஆ, நம்மள அட்டாக் பண்ண ரொம்ப அதிகம். ஓ மை காட், எங்க பார்த்தாலும் நாய் மாதிரி இருக்கு. சுத்தி இருக்க மாதிரி இருக்குல்ல? ஆமா, நம்மள சுத்தி இருக்கு. ஒன்னு அங்க ஒண்ணு இங்கிட்டு ஓடுனதை காணோம். உங்களுக்காக நாங்கள் ஃபுட்டு கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் இந்த நாயெல்லாம் குலைக்கிறத பார்த்தா நீங்கள் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். வந்த போதே எனக்கு ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் ஆச்சு. எங்கேயும் போனேன், நிறைய இடத்துல போயிருக்கோம். சத்தியமாக இந்த இடத்துல எதுவும் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நாய் குறைக்குது ப்ரோ, நம்மளை பார்த்து குறைக்கல. நீங்கள் பேசிட்டு இருந்த சேம் டைமில் நாய் குறைக்குது. அது அந்த சைடில் எதுவும் பார்த்து தான் குறைச்சிட்டு இருந்தோம். அது பேய் வர மாதிரி தான் எனக்கு தெரியுது. அங்கேயுமே இருக்கு. ஆமாம், சிமெண்ட் ட்ரீஸ்லாம் அங்கேயும் இருக்கு. இந்த இடம் ஃபுல்லாக புகை மூட்டமாக இருக்குல்ல? ஆமாம் ப்ரோ, ஸ்மெல்லு சத்தியமாக ப்ரோ, மூக்குக்குள்ளே அப்படியே அடிக்குது ப்ரோ. அவங்க பயந்துட்டு வராங்களான்னு பாருங்களேன். களைச்சு விடாம இருக்கனால தெரியலன்னு நினைக்கிறேன். சிக்கன் பீஸ்லாம் உங்களுக்காண்டி வச்சிருக்கோம், நீங்க வந்து எடுத்துக்கோங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம்டா. தண்ணி ஊத்துறா கைக்குள்ள, பொறுமையா ஊத்து. தீத்துறாத போதும். வராங்க மேபி பே வேஷத்தில் நாய்கள் வருதா ப்ரோ? கைஸ் லைட் ஆஃப் பண்ணிட்டு இந்த இடத்துல நாங்கள் கூப்பிட போகிறோம். எதனா வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், பார்ப்போம். லைட் ஆஃப் பண்ணியாச்சா? கேமரா ஆனில் இருக்கட்டும், கேமரா ஆனில் இருக்கட்டும், லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணிடுவோம். கொஞ்சம் என்ன கேப் விட்டுருங்க சொல்கிறோம். யாராவது இங்கே இருந்தீங்கன்னா, யாருக்காவது இந்த பிரியாணி வேணும்னா ப்ளீஸ் இங்கே வாங்க. பக்கத்தில் இந்த பிரியாணியை நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்காண்டி நாங்கள் லைட்டில் ஆஃப் பண்ணிட்டு நிற்கிறோம். விதம் பாருங்கோ, என்ன ப்ரோ நான் இப்ப எழுது அந்த சைட்ல இருந்து நீங்க கேக்கலையா? ஏதோ வித்தியாசமா கத்துது. ஃபர்ஸ்ட் கேட்டிங்களா? இப்ப கேள்வி கேட்டேன். அந்த சைட்ல இருந்து கிட்ட வருது. க்ளோஸ் அப்ல வந்து நாய் கிட்ட வர மாதிரி. ஆ ப்ரோ, ஏய் வாசு வாசு ப்ரோ, வாசு ப்ரோ, தப்பு பண்ணுறோம். யாராவது வரீங்களா? வாசு வாசு ப்ரோ.
யாராவது வரீங்களா சாப்பிடுறதுக்காக? இருட்டா இருக்கடா ஆசு, சொன்னா கேட்டுறா, விளாண்டுட்டு இருக்கடா. உங்களுக்காக பாருங்க எவ்வளவு பிரியாணி இங்க வச்சிருக்கோம். சாப்பிட வரீங்களா இல்ல நாங்களே சாப்பிட்டுருவோம்? சாப்பாட்டுக்காக ஏங்கிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். முன்னாடியே சொன்ன இல்லையா, இது ஏதோ வேற ஒரு ரூபத்துல தான் வந்து இந்த மாதிரி இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. ப்ரோ ப்ரோ சவுண்ட் கேட்டியா? குடுக்கறதுதான் பயங்கரமா இருக்கு எனக்கு. ப்ரோ நாயே அல்ல, வேற ஏதோ, சத்தியமா வேற ஏதோ சவுண்ட் வந்து. சீரியஸா வாசு, அது வந்து வாசு ப்ரோ, வாசு வாசு. எனக்கு பிரியாணி வேணாம், ஒன்றும் வேணாம்டா. அது சொன்னா கேள்ற வாசு. கேமரா ஆன் பண்ணு ப்ரோ. லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் கண்டென்ட் நடக்குது. இருங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது என்ன இப்படி இருக்கு? இது என்ன இப்படி இருக்கு? வாசு ஸ்டக் ஆயிடுச்சுங்க. பத்து ரூபா, அது மட்டும் ஜூம் ஆயிருக்கு ப்ரோ. வாசு ப்ரோ ஸ்டக் ஆயிடுச்சு. ஜூமே ஆப்ஷனே கிடையாது. ஆமாம் ப்ரோ, ஜூம் ஆப்ஷனே கிடையாது. ஏ அந்த இது தாண்டா ஏதோ கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் வராங்கன்னு நினைக்கிறேன்டா. யாராவது இருந்தால் இந்த பிரியாணியை சாப்பிட்றதுக்காக வாங்க. ஆல்ரெடி செஞ்சிருக்கான் ப்ரோ. இருக்குங்க ப்ரோ, இது சாதாரண விஷயம் ப்ரோ, இதுக்கு மேலே தான் நிறையா இருக்குது. வாசு பிரியாணியே வேணாண்டா வாசு. அவங்க ப்ரோ ப்ரோ பேசாமல் போயிடலாமா ப்ரோ? நம்மளுக்கு பள்ளி சொல்லிட்டு போகிறோம். நடக்க பள்ளி இல்லையே வாசு, பயமாக இருக்கலாம். ஏதோ நடக்க போகுது மட்டும் தெரியுது எனக்கு. யாராவது வரீங்களா? எல்லா ஹலவனும் வெளியே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ப்ரோ, சத்தியமாக ப்ரோ. ஏதோ நம்ம சுற்றி நடந்துட்டு இருக்கு ப்ரோ, அது நமக்கு லைட்டாக தான் தெரியுது. கிட்ட வர மாதிரி இருக்கு, கிட்ட வர மாதிரி இருக்கா? நம்ம கொஞ்சம் தள்ளி நின்று பார்ப்போமா? வாசு நம்ம எதை விளையாட்ட ஆரம்பிச்சு இப்போ ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கு. என்னங்க என்னது புரியல, ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி போச்சு. ஏன் எடுக்கிற விளாக் தானே சொன்னா? எல்லாருமே கேளுங்க ஒரு தடவை. வாசு நான் கேட்கலாம், ஆ நீங்கள் இங்கே ஆத்மா இங்கே இருக்கீங்கன்னு எங்களுக்கு புரியுது. நாங்கள் வந்து இங்கே பிரியாணி எடுத்து உங்களுக்காக தான் வச்சுருக்கோம். உங்களுக்கு என்ன இதுக்கு மேலே நாங்கள் வந்து என்ன செய்யணுங்கிறத நீங்கள் சொல்லலாம். வந்து நீங்கள் கேமராவுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஒரு தடவை வந்து காட்சி கொடுங்க, நாங்கள் பார்த்துட்டு போயிடுறோம். தயவு செஞ்சு வேறு எதுவும் பண்ணாதீங்க. நாங்கள் உங்களை வந்து ஒரு நீங்கள் வருவீங்கன்னு எங்களுக்கு எதிர்பார்ப்புலாம் இல்லை, ஆனால் நீங்கள் வந்திருக்கீங்க, எதிர்பாராத விதமாக வந்துட்டீங்க. அப்படியே எங்கள் கேமராலையும் ஒரு தடவை வந்துட்டு போயிட்டீங்கன்னா எங்களுக்கு நிறையா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு நாங்கள் பார்ப்போம். உங்களை தொல்லை பண்ணலை, நாம வரல.
ஒரே ஒரு தடவை உங்களை பார்க்கலான்னு தான் வந்தோம், அதுவும் இந்த ஹாலோவீன் நைட்டு. நீங்கள் எல்லாம் வெளியில் வருவோன்னு தான் சொல்கிறாங்க இந்த நைட், அதனால மட்டும்தா. நீங்கள் வரதுன்னா வந்து பிரியாணி கொஞ்சமாக சாப்பிட்டுக்குங்க. ஏற்கனவே பட்டுட்டேன், அதனால் அந்த டைம் எதுவும் கேட்க போகிறதில்ல. ஐம் சாரி. ஏன் ப்ரோ? என்ன ப்ரோ? இல்ல அவரு நெஞ்சு கொஞ்சம் இறங்கிடுச்சு சார். ஆக்சுவலா இலையே தப்பா இருக்கு, இந்த சைடு வரணும். பரவாயில்லடா, இங்க ஒருத்தர் சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காரு. கைஸ் இப்போ நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் சாப்பிட போகிறோம். அலுமினும் சாப்பிடல, டேனியும் சாப்பிடல, அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுமோன்னு ஒரு பயம். ஸோ அது அப்படிலாம் இருந்தால் சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது மயில், மயில். ஓகே, பயமாக இருந்தாலும் பிரியாணி நான் சாப்பிட்றேன். அலுமின் ஆடா உயிரினங்களும் அப்படியே கத்துது. இப்ப வரைக்கும் உள்ள வந்து எந்த ஒரு பேயுமே நாங்க பாக்கல, நிறைய சவுண்ட் கேட்டுச்சு, அது நாயா கூட இருக்கலாம் அப்படின்ற தைரியத்துல உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு ப்ரோ. குழம்பு ஊத்தி சாப்பிடுங்க ப்ரோ. எனக்கு சிக்கன் மூச்சப்படாம சாப்பிடுங்க, நம்ம இடம் தான். ஹலோ, ஒரு வாய் சாப்பிட்றீங்களா? வேணாம் ப்ரோ, கூச்சப்படாதீங்க ப்ரோ. நம்ம கூச்சல விடலை ப்ரோ. இங்கே பாருங்கப்பா, சம்பளம் அப்படியே இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அந்த இடத்துல காலை லெக் பீஸ் எல்லாம் பெரிய பெரிய லெக் பீஸாக இருந்துச்சு. வேணாம் ப்ரோ, அதை எடுத்து சாப்பிடுங்க. என்னாச்சுங்க? ஆளால் கிரும்புறாங்க. என்னாச்சுங்க? வேணாம் ப்ரோ, விட்டுடு ப்ரோ. யாரோ என்ன நினைக்கிறாங்க ஆடியன்ஸ், நீங்கள் தான் நினைக்கிறேன். கூட்டத்தில் வெள்ளி நாலு எலும்பு வச்சுட்டு வெள்ளியா ஒருத்த நாலு இருக்கிற எல்லா பிரியாணி தின்னுட்டு இருக்கான், ரத்தம் கக்கி சாவ போகிறான். சாப்பிடுங்க, சாப்பிட்றேன், சாப்பிடுங்க. ரத்தம் கக்கி சாவ போகிறாங்க. ஏன் ப்ரோ தண்ணி குடிங்க ப்ரோ. சாப்பிடாமலே ஒருத்தர் இவ்வளவு வெக்கி வைக்கிறாரு. அல்ல மீன் இன்னைக்கு மசூதிக்கு போக போறாரு. கோஸ்ட் எடுக்க போனா பயப்படுறதே இவங்க வச்சு விளாசிக்கிட்டு இருக்கீங்க. சீக்கிரம் முடியடா, முடியல. தாதிக்கு வச்சிருவோம் பாதி, போதும் லைட்டா சாப்பிட்டுட்டு வச்சிருங்க. கீழே வச்சிருங்க ப்ரோ, அங்க வைக்க வேணாம். பண்ணுங்க. அப்புறம் என்ன ப்ரோ, நீங்க அப்படியே முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சேனலுக்கு, லைக் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க. உங்க போஸ்ட் அனுப்பாயங்க. கொடூரமான ஜீவனா இருப்பாங்க போல. ஹாலோ வந்து வந்து சமாதி மேலயே உட்கார்ந்து. ஹாலோ வந்து எத்தனை மணிக்கு வந்து என்ஜாய் பண்றீங்க? கோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கனா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எல்லாம் சேர்ந்து. இலைய மட்டும் எடுத்து கீழ வச்சிருங்க. அப்படி கோஸ்ட் வந்து சாப்பிடாட்டி நாயங்களாவது சாப்பிடும். சாத்தாமி வெறும் இலையை தூக்கிட்டு போனாலே ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரு. சாத்தாமி அந்த இலையாவது விட்டு வச்சிருங்க. கைஸ் இது நாங்க கரையானுக்கு படையல் பண்ண போறோம். இனிமேல் காலகாலத்துக்கு இந்த வீடியோ இருக்கும் ப்ரோ. இது வந்து மறக்க முடியாது எனக்கு. உண்மையாவே என்ன த்ரில் நடந்தாலும் பேய்லாம் பார்த்தாலுமே இது இது மாதிரி நம்ம இது பத்தி நம்ம லைஃப்ல பண்ணது இல்லை. நிறைய பேருக்கு இது வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கும். நாங்க அதை பண்ணிட்டோம்.
ஆனால் சேலஞ்சு கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே ஏதாவது ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது. டேனி இங்கே பாருங்கள், டேனி நீங்கள் சொல்லுங்க. எல்லாருமே இன்றைக்கி அவுட் ஆஃப் டெட்டு. நாங்கள் மூணு பேர் தான், டேனியும் அல்லமீனும் இன்றைக்கி அவுட் ஆஃப் டெட் ஆகிட்டாங்க. ஏற்கனவே வந்து அந்த இடத்துல நிறையா இன்றைக்கி டேனி உள்ளே வர ஐடியாவில் இல்லை. ஏன்னா போன டைம் இந்த இடத்துக்கு வந்தப்போ ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு, அந்த கிளிப்பை நான் போடலை. நான் பண்ணி சொல்லிட்டேன், ஏற்கனவே வந்து அந்த இடத்துல நிறையா ஒரு விஷயம் சொல்றதுக்கு இது பண்றோம். இது வந்து யாரும் நீங்க தப்பாம எடுத்துக்கோனா தவறான விஷயமாவும் நாங்க செய்யல. இது வந்து ஒரு சேலஞ்சா செஞ்சிருக்கோம். எங்களுக்கே நாங்க வந்து ஒரு வச்சுக்கிட்ட ஒரு இதுதானே ப்ரோ. அதனால வந்து இது நீங்க தவறா எடுத்துக்கோனா நாங்க செய்யற இது எதுவுமே வந்து யாருமே வந்து புண்படுத்துறதுக்காக இல்லை. ஆமாம், இறந்தவங்க எல்லாருமே நாங்கள் ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக தான் இங்கே இறந்து போன ஒவ்வொருத்தரையுமே நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் யாருமே வந்து அவமதிக்கலை. ஸோ அதனால் எந்த தவறான கண்ணத்துலையும் நீங்கள் வந்து பார்க்க வேணாம். இதை நீங்கள் யாரும் ட்ரை பண்ண வேணாம். ஆமாம், கண்டிப்பாக யாரும் தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. இவருங்க இங்கே நாங்கள் அவங்களே ஒரு அஞ்சு பேர் வந்திருக்கோம், அதில் ரெண்டு பேர்த்துக்கு இங்கே அஃபெக்ட் ஆகுது. அதில் யாருக்கு என்ன வேணால் ஆகலாம். என்ன ஹலோ, அதான் இங்கே இறந்து போனால் யாருக்காவது நம்ம இங்கே வந்து பண்ணது உங்களுக்கு கஷ்டமாக தோணுச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை மன்னிச்சிருங்க. ஒரு வீடியோக்காக ஒரு சேலஞ்சுக்காக மட்டும்தான் பண்ணும். யாருக்காவது அது ஃபீல் ஆகிடுச்சுன்னா நம்மகிட்ட மன்னிச்சிருங்க, நம்மளை மன்னிச்சிருங்க. கைஸ், இந்த வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. இந்த கிரேவியார்டில் வந்துட்டு அமானுஷங்களான விஷயங்கள் நடந்துச்சான்னு கேட்டால் எஸ் லைட்டாக ரொம்ப மினிமலாக 100ல் ஒரு 1% நடந்திருக்கலாம். 99% எதுவும் நடந்த மாதிரி இது வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு எதுவும் நடக்கலை. அது இல்லாமல் இந்த கிரேவியார்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு நாள் நான் தனியாகவே இந்த இடத்துக்கு வரலான்லாம் எனக்கு மைண்டில் ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இன்னொரு நாள் இந்த இடத்துக்கு தனியாக வரேன். நீங்கள் மறக்காமல் டிஸ்கஸ் ப்ரோ. இது பாருங்க ப்ரோ, என்ன ஓ மை காட், வேணாம் ப்ரோ பார்க்க வேணாம், என்னால் முடியாது. ரொம்ப சிரமம். எங்கங்க டெட் பாடி எந்திரிச்சு வெளியே போயிருச்சா? என்னங்க டெட் பாடியே வெளியே போயிருச்சா? நல்லா தானே இருந்தது, மூடி தான் இருந்தது. வந்தப்போ மூடி இருந்துச்சா திறந்து இருந்துச்சா? என்னங்க சொல்றீங்க? இது உடஞ்சிருக்கு, இது உடஞ்சி விழுந்திருக்கு. அப்படியே இது உடஞ்சிருந்தாலும் இங்க இருந்து டெட் பாடி இருந்திருக்கணும். எதுவுமே இல்லாம எம்டியா இருக்கு. சமாளமா இருக்கு. சரி வாடா டே, அவுட்ரு கொடுத்துட்றேன் வாடா. அதே மாதிரி இந்த இடத்துக்கு நான் தனியாக வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக வரேன். எனக்குமே அந்த ஆசை இருக்குது. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு கமெண்டில் மறக்காமல் டைப் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேரும் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட பேய் வீடியோலாம் பிடிக்கும்ல அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஷைனிங் ஆஃப். ஹாய். உங்களுக்கு என்ன ரொம்ப இதாச்சா? குப்பையெல்லாம் எடுத்துடலாம். ஆ, குப்பையெல்லாம் எடுத்து இதில் தான் வச்சுருக்கேன். அந்த குப்பை தண்ணிக்கு என்ன மட்டும் எடுத்துக்கோங்க. இங்கே தண்ணி குடிக்க கொஞ்சம் குடுறாங்க. வாசு வாங்கிங்க, தனியாக ஓடி அந்த நாயெல்லாம் துரத்திட்டு போய் மூச்சு வாங்குது அவருக்கு. என்னடா அது, யானை தும்பிக்க வச்சு வீட்டுக்கெல்லாம் போகிறப்ப. ஆமாம், பெரியவங்க பண்ணுவாங்க. ஆ ஆமாம் ஆமாம். ஹலோ, யாங்க எல்லாம் தலையில் தெளிச்சிடலாம், வெளியே போய் தெளிச்சிடலாம், பண்ணாதே கழுவிடலாம்.
சுடுகாட்டுக்கு போயிட்டு குளிப்பாங்க அட்லீஸ்ட் இந்த மாதிரி தண்ணியாவது தலையில கிழிச்சுக்கணும் அவங்க சொல்லுவாங்க அதனால பண்றேன் என்னன்னு தெரியல யானி உங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சு நாங்க போயிடுவோம் இப்போ நீங்க வந்து அடுத்த நாள் தனியா வந்து இந்த இலையில அதெல்லாம் இருக்கா இல்லையா நீங்க வந்து செக் பண்ணி வீடியோ போடுங்க அதான் உங்க சேலஞ்ச் ஓகேவா ரெடியா இருக்கு நீங்க ரெடியா இருக்கேன் வாங்க நானே முன்னாடி முள்ளு 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 ஹா சீ முள்ளு தானே யோக இத்தனையா யோகா பண்ணானே இது முள்ளா ஏய் முள்ளு பாது ஏய் குத்துது நீங்க பாக்க வேகமா வந்துருங்க ரொம்ப குத்துல வாசு ப்ரோ இது என்னது ப்ரோ மனுஷனோட இல எறும்பா ப்ரோ ஆமா நாய் எடுத்துட்டு வந்து போட்டிருக்கோம்ல நாய் எடுத்துட்டு வந்து போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்தோடதுன்னு நினைக்கிறேன் ஐ மீன் எப்ப உடைஞ்சது இந்த எலும்பு அது ஆஃப் பண்ணிருங்க பை கைஸ் நாங்க திருப்பி இங்க வந்தோம் போட்டோ எடுக்கிறதுக்காக போட்டோ எடுக்க மறந்துட்டோம் எனக்கு இந்த கல்ரையில வந்து போட்டோ ஷூட் பண்ணணும்னு ஆசை ரொம்ப நாளா கொஞ்சோண்டு போட்டோஸ் எடுத்துட்டு போலான்னு இந்த பக்கம் வந்தோம் அப்படியே வந்து பாக்குறோம் ஒரு எலும்பு துண்டு மிஸ் ஆகல பாருங்க ஒரு எலும்பு துண்டு இல்ல கைஸ் இங்க வா கிட்ட காத்து பாருங்க கேமரால கார்ல இருக்கு நான் போன்ல தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் கிளாரிட்டி கம்மியா தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாய்தான் ப்ரோ சாப்பிட்டு நாயா தான் இருக்கும் ஆனா நாய் கால் வச்சதும் இல்ல பறந்தது ப்ரோ இது நாய் கால் வச்சுன்னு யாராவது வச்சுக்கோ நம்ம நாயினே நினைச்சுக்கோ எதுக்கு ஆமா ஓகே போட்டோ எடுத்துக்கலாம் இங்க நாங்க எடுத்து போட்டோஸ் எல்லாம் பார்க்கணும்னா மறக்காம இன்ஸ்டாகிராம் வந்து பாருங்க ரேவுல் ஃபாஸ்ட்னு சர்ச் பண்ணீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல வரும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு இங்க சுடுகாட்டுக்கு போயிட்டு திருப்பி நம்ம திரும்பி கூட பார்க்க கூடாதுன்னு வாங்க வீட்டுக்கு வந்துட்டு நம்ம திருப்பி வந்திருக்கோம் போட்டோ என்னதுலாம் பயங்கரமா நடந்துச்சு லைட்டாக தான் உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணாமல் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தனால நிறைய சீன் ரெக்கார்ட் பண்ணல நாங்கள் கேமரா வச்சிட்டோம் காரில் போயிட்டு ரிட்டர்ன் வந்தோம் சாமி நடமாட்டோம் மூணு மணி என்ன மணி அது சொல்லுங்க என்ன சொன்னீங்க எந்த கேமராவில் சொல்லுங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு கருப்பண சாமி வந்து நடமாட்டம் இருக்கும் டைமில் இருக்கு வேணாம் வேற மாதிரி இருந்தால் பரவாயில்ல இது ரொம்ப டேஞ்சர் எங்கேருந்து எங்கே சிண்டிகேட் ஆகும் என்னங்க வரலீங்க வா வான்னு கேட்டுச்சு சொல்லுங்க என்னன்னா கைஸ் திடீர்னுட்டு நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் நிறைய விஷயம் ரெக்கார்ட் பண்ணல அங்கே தூரத்தில் ஃபஸ்ட்டு கட்ட ஆரம்பிச்சிச்சுங்க அழுதுச்சுங்க பயங்கரமான அழுகு இது வரைக்கும் அழுதுவே கிடையாது ஒரு பொண்ணு உட்காந்து இளவு வீட்டில் அழுகுற மாதிரி அழுதுச்சு திடீர்னு கிட்டையே கெட்டுச்சு வெங்கடேஷ் தெரிச்சுட்டான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் முன்னாடி கிளம்புறாங்க கண்டிப்பாக ஒரு நாள் நான் இந்த இடத்துக்கு தனியாக வரப்போகிறேன் என்ன நம்மளாலும் பரவாயில்ல என் கூட ஒரு ஆள் வருவாங்க அதை வந்து சஸ்பென்ஸு சொல்லக்கூடாது நான் தனியாக வரப்போ நான் தனியாக தான் வரப்போகிறேன் நான் தனியாக வரப்போ என் கூட ஒரு ஆள் வருவாங்க சீக்கிரமாக அந்த வீடியோ வரும் சுடுகாடு என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு போவோ எங்க கண்டென்ட் ரிலேட்டடா வேற லெவல்ல வந்திருக்கு இன்ஸ்டாகிராம்ல போய் பாருங்க
கைஸ் மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துக்கிற நம்மளோட லிங்க் கிளிக் பண்ணி அப்னா ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்னோட லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. டைரக்டா கம்பெனி நம்பர்ல இருந்தே உங்களுக்கு கால் வரும், உங்களுக்கு ஜாபும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இது 100% ஃப்ரீ. நீங்க ஒரு அன்எஜுகேட்டடா இருந்தா கூட உங்களுக்கு ஈஸியா ஜாப் கிடைக்கும். பெரிய பெரிய கம்பெனிஸ்ல கூட உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. வித் ஹெவி சாலரியோட 25,000 ல இருந்து 30,000 வரைக்கும் உங்களுக்கு சாலரி கிடைக்கலாம். சோ மறக்காம செக் பண்ணுங்க, ஸ்பெஷல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன்.